ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழகத்தில் இந்த பள்ளிகள் திறப்பது குறித்து, அதாவது ஜனவரி 2021 தான் வந்து முடிவு செய்ய போகிறதா பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் சுகாதாரத்துறையின் அனுமதி பெற்ற பிறகு ஜனவரியில் பள்ளிகளை திறக்க பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். அதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கூல் ரீஓப்பன்ங்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 2021 தான், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுகாதாரத்துறைகிட்ட வந்து அனுமதி கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது இம்மாதம் பள்ளிகள் திறக்க வாய்ப்பே இல்லை, அதாவது டிசம்பர் மாதத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான சாத்தியமே வந்து கிடையாது. சுகாதாரத்துறைகிட்ட வந்து நாங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு, அதே மாதிரி முதல்வரிடம் கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறம் தான் பள்ளிகள் திறப்பது குறித்து ஒரு முடிவு வந்து எடுப்போம். அதாவது தமிழகத்தில் இந்த மாதம் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, பள்ளி திறப்பதற்கான முடிவை முதல்வருடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய உலக சுகாதார நிறுவனத்துடைய தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா தொற்று குறைந்து வருவதால் பள்ளிகள் திறப்பதற்கு இதுவே சரியான நேரம், பள்ளிகளை படிப்படியாக திறக்கலாம், ஆன்லைன் வகுப்புகள் எங்கு முடியுமோ அங்கு மட்டும் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உலக சுகாதாரத்துறை நிறுவனம் இருக்குல்ல, அதோடைய தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் மேடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்த் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதாரத்துறை நிறுவனத்தோட தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் மேமும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை வந்து படிப்படியாக வந்து திறக்கலாம், கல்லூரிகளை வந்து எப்படி திறந்தாங்களோ அதே மாதிரி பள்ளிகளையும் தமிழகத்தில் படிப்படியாக வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ வெளியான அப்டேட் தான். தேங்க்யூ.